ஹே ட்ரை பாசம், வெல்கம் டு தி எல்ஜே ஷோ. நான் லாவண்யா ஜெயக்குமார், லாவண்யா ஜெயக்குமார் .com-லேருந்து. சில சமயங்களில் நம்மளோட எல்ஜே ஷோவில் நான் இப்போ என்ன கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேனோ, என்னோடய லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, என்னோடய மைண்டுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு, அதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அண்ட் நிறைய நேரங்களில் அது ஒரு ஹார்ட் டு ஹார்ட் டாக்காக அமைஞ்சிருது. என் கூடவும் நீங்கள் என்னோடய ட்ரை பாசம் கம்யூனிட்டி ரொம்ப கனெக்ட் ஆகிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் லைஃப் ஸ்லோலி, வாழ்க்கையை பொறுமையாக அணுகிறது. என்னோடய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நான் எந்த வேலையை செஞ்சாலும் ஃபோக்கஸ்டாக செய்யணும், அதில் என்னோடய சிக்னேச்சர் இருக்கணும், எனக்குன்னு ஒரு பெஸ்ட்டாக ஒரு பார் செட் பண்ணி வச்சுப்பேன். அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வெறும் ரீச் பண்ணால் மட்டும் போதாது, என்னோடய பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைப்பேன். அது வந்து என்கிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பேசிக்கான விஷயம், ஓகேவா? ஆனால் என்ன ஆகுது பல நேரங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் எனர்ஜி இருக்குது, எனக்கு இன்னும் எனர்ஜி இருக்குது, என்னால் இதையும் செய்ய முடியும், அதையும் செய்ய முடியும், இதையும் நான் செய்கிறேன், அதையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எடுத்து போட்டுக்கிற ஒரு மனப்பான்மை எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன ஆகுது, நான் நிறைய விஷயங்களுக்கு கமிட் ஆகிறேன். அதனால் ஒரு விஷயத்தில் கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகி செய்ய முடியும் அப்படின்னாலும் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான டைம் எனக்கு இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ என்ன அந்த ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் நான் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸில் இருக்கோம் அப்படின்னா, அதில் மட்டுமே ஃபோக்கஸ்டாக அந்த வேலையை செய்கிறது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க பெரிய ஃப்ளாவாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஐடியா வருது அப்படின்னா அதை இக்னோர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைனா போச்சு, யூனோ, அப்படின்ற ஒரு மாயையை என்னோடய மனசு நிறைய கொடுக்கும். நான் அதுக்குன்னு ஒரு நோட் புக் க்ரியேட் பண்ணி, இங்கே தான் நீ வாழ போகிற, எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்தாலும் ஓகே, நான் அதை அலவ் பண்ணுறேன். ஆனால் அது என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, நான் ஒரு தனியாக நோட் புக்கில் ஒரு ஐடியா லிஸ்ட்டாகவோ, ஒரு பர்டிகுலர் ஐடியா எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளேயே இருக்குன்னா அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக எழுதுறதுக்கோ, நான் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இருந்தாலுமே அதில் எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை வந்து நிறைவேற்றியே ஆகணும், அதில் வந்து ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நாகிங் சென்சேஷன் ஒன்று இருக்கும். அது உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம இந்த ஷைனி ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம்ல, எல்லாமே பளிச்சு பளிச்சுன்னு தான் நம்மளுக்கு தெரியும், இதுவும் நல்லாயிருக்குமே, இதுவும் நல்லாயிருக்குமே, இதுவும் நல்லாயிருக்குமே அப்படின்னும்போது, அந்த விஷயத்தை தொடாமல், அதில் போகாமல், அதில் சிக்கிக்காமல் கூட இல்லை, அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ டிசிப்ளின் தேவைப்படுது. கரெக்டாக இது நான் ரொம்ப சாதாரண விஷயங்கள்லாம் வந்து நான் ரொம்ப செல்ஃப்லெஸ் டிசிப்ளின்டாக இருக்கிறத பார்க்குறேன். ஆனால் வந்து ரொம்ப ஒரு பிஸ்னஸ் ஐடியா, இந்த ஐடியாவும் செம்ம, ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசும்போது, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோட ஃப்ரெண்ட்கிட்ட நீங்கள் ஒரு டின்னர் டிஸ்கஷனில் இருக்கும்போது, ஏ இது சூப்பர் ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காசு பணம்லாம் செகண்டரி, அதில் வர அந்த மொனிட்டரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் விட்டுருவோம். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு புது விஷயத்தை செய்கிறதுக்கான அந்த எக்ஸைட்மெண்ட், நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, அந்த கண்டுபிடிக்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டி, அதனாலேயே வந்து அதுக்குள்ளே போகணும், அதுக்குள்ளே செஞ்சு பார்க்கணும், அதை ஃபிகர் அவுட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தூண்டுதல் பயங்கரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை செய்யாமல் தடுக்கிறதுக்கு என்ன ஏனோ, இப்போ நீ பண்ணிகிட்ருக்கிறதுல முழு மூச்சு கூட, நீ இப்போ பண்ணிகிட்ருக்கிறது போயிட்டுருக்கு, அது இன்னும் நல்லா போகணும், அதுக்கு நீ நிறைய ஸ்ரத்தை மேற்கொள்ளணும், அதுக்கு உனக்கு எஃபர்ட் நிறைய கொடுக்கணும், அதுக்கு உனக்கு வில் பவர் ஜாஸ்தியாக வேணும், அதுக்கு உனக்கு நிறைய எனர்ஜி வேணும், அந்த எனர்ஜியெல்லாம் தூக்கி இங்கே அங்கே இங்கே அங்கேன்னு போட்டுட்டீங்கன்னா என்ன, அப்புறம் வந்து நீ ஆக்சுவலாக உன்னோட மெயின் திங்கை மெயின் திங்காக வைக்காமல் போயிடுறல அப்படின்ற மாதிரி எனக்குள்ளவே கேட்டுக்கிறதுக்கு நிஜமாவே அது ஒரு சிரமமான வேலை தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள், கீப் யுவர் மெயின் திங் த மெயின் திங்னு சொல்லிக்கிறது. ஆனால் அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம், இது வந்து சூப்பரான ஐடியா அப்படின்னு நமக்கே தோணும் போது கூட அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கிறதும் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். நிறைய பேர் வந்து ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட்டே பண்ணாமல் டிலே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு மனநிலைன்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே வந்து ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ என்னோட லைஃப்பில் நான் கடைப்பிடிக்கிறது வந்து அந்த ஜென் மனநிலை, ஒரு விஷயத்த சரியா அதில் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் கூட.
அதை நான் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சாலுமே அதில் போய் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணிடாமல், ஏன்னா அதை ஸ்டார்ட் பண்ணால் பாதி கிணறுல விட்டுட்டு வரக்கூடாது, பாதி கிணறு தாண்டி அதோட வெளியே எந்திரிச்சு வரக்கூடாது, அது ஃபுல்லாக நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருக்கிறதால நான் என்ன பண்ணுவேன், இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும், இன்னொரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிளேட்டை நான் ஃபுல்லாக்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ ரீசன்ட் இயர்ஸில் ஒரு 2-3 வருஷமாக வந்து நம்ம எல்ஜி அகாடமி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், என்னோடய செகண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நிறைய சேஞ்சஸ் எனக்குள்ளே பார்க்குறேன். அதுதான் நான் உங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் வீடியோலையும் வந்து நான் ஷேர் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ என்னோடய லைஃப் ஜேர்னியை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு வீடியோ ஜேர்னல் தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடியோ டைரி மாதிரி தான். நிறைய நேரங்களில் வந்து அந்த மாதிரி தான் நான் டாபிக்ஸையும் கொண்டு போவேன், என்னோடய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் என்னோடய தாட் ப்ராசஸை ஷேர் பண்ணுறதுக்கும். ஏன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் நீங்களும் நானும் இதை நானும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதை நானும் தப்பு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் இந்த ட்ரைபாசம் கம்யூனிட்டியில் நம்ம ரொம்ப ரொம்ப அந்த ஸ்ட்ராங் பாண்டை ஃபீல் பண்ணுறோம். கரெக்டாக அப்படி நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எனக்கு இமெயில்ஸும் போட்டிருக்கீங்க. அப்படி நீங்கள் இருக்க ஆள் இன்னும் எனக்கு தெரியப்படுத்தலைன்னா கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, டேக்கிங் லைஃப் ஸ்லோலி. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது வந்து இது வண்டர்ஃபுல், இதில் நீ இறங்கி ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு உத்வேகம் நமக்குள்ளே வரும்போதும், அதை இல்லை 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 நீ வந்து அதையும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு உன்னோட ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடும், அதுக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு நோ சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாய்ப்புகளுக்கு எஸ் சொல்லுங்கன்னு நான் சொல்வேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கெலாம் வந்து எஸ்ஸே சொல்லாமல் அதை தள்ளி போட்டுட்ருக்க மனநிலை, இது வந்து உங்களுக்கு வர வாய்ப்புகளுக்கு நோ சொல்கிறதுக்கான மனநிலை. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 5 இயர்ஸ் டவுன் த லைன் நீங்கள் கண்டிப்பாக அதில் பேர் புகழ் உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக நான் அதுக்கு 5 வருஷம் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்னும்போது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டீங்க ஒரு விஷயத்தை, அதில் இன்னும் நிறைய ஒர்க் போடுறதுக்கு இப்போ கண்ணு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகளுக்கெல்லாம் இல்லை வர வாய்ப்புகளுக்கெல்லாம் நம்ம நோ சொல்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இருக்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இன்னும் ஒரு பிராண்ட் டீல் ஆகட்டும், இல்லாட்டி வந்து இன்னும் நிறைய புது பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஓவர் லஞ்ச் இல்லை டின்னர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நான் ஆல்ரெடி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் இந்த பிஸ்னஸில், நீங்களும் பார்ட்னர் ஆகிக்கலாமே அப்படின்னு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும். ஏன்னா பெருமைக்காகலாம் சொல்லலை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை நம்ம மனசில் போட்டு ஒரு 2 நாள் அதுக்கு டைம் கொடுக்கறதே வந்து ப்ரோ அண்ட் கான்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கே நம்ம அவ்வளோ மூளையோட சக்தி செலவாகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் நிறைய நேரங்களில் எனக்கு ஐடியாஸ் வந்து ரொம்ப படாத பாடுபடுத்தும். ஸோ இப்போ வந்து நிறைய நோ சொல்கிறதுக்கு நான் பழகிட்டு இருக்கேன், டேக்கிங் திங்ஸ் ஸ்லோலி அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் டைப் ஏ பர்சனாலிட்டி, எனக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும். நின்றுட்டோம் அப்படின்னா எதுக்கு நம்ம நிற்கிறோம், ஏன் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் நான் உடனே போயிடுவேன். நீங்களும் என்ன மாதிரி ஒரு டைப் ஏ பர்சனாலிட்டி, உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைமே கொடுத்துக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் கண்ணு முன்னாடி தெரிகிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து எஸ் 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 சொல்கிறீங்க, ஆனால் அது உங்களோட நீண்ட நாளுக்கு கரெக்டாக வராது. அது அதனால் நீங்கள் எஸ் எஸ்ன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டதால் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டை வந்து தள்ளி போகும், இல்லை அதை அதில் உங்களோட ஃபோக்கஸ் குறையும், அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் எனர்ஜி வந்து நீங்கள் செதற விடுறீங்க மற்ற விஷயங்களில் ஒர்க் பண்ணி அப்படின்னும்போது கண்டிப்பாக நீங்கள் ரீஅசஸ் பண்ணுங்கள். அண்ட் லைஃப்பை வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக நம்ம கொண்டு போகலாம், அடுத்து 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 ஓடிட்டே இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த பாயிண்ட் நான் வந்து நான் எனக்கே சொல்லிக்கிறது, இதுதான் என்கிட்ட இருந்த உங்களுக்கான இன்னைக்கு எல்ஜே ஷோ. நீங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் ஆர்வம் இருக்கிறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற நம்மளோட மைண்ட் கோச்சிங் செஷன்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் இணையணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது lavanyajayakumar.com போங்க. Season 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் போன வருஷம், அதில் இருக்க எல்லா லெசன்ஸையும் நீங்கள் இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும். Season 2 இப்போ போயிட்டுருக்கு, சிலபஸை ஸ்டடி பண்ணுங்கள், Season 1 வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் Season 2 ஜாயின் பண்ணலாம். ரொம்ப அமேசிங்கான 12 பயிற்சி பட்டறைகளும் அண்ட் புத்தக விளக்க வகுப்புகளும் நான் அங்கே கொடுத்துருக்கேன். 12 புத்தக விளக்க வகுப்புகள், நீங்கள் கண்டிப்பாக படித்தே இருக்க வேண்டிய புத்தகங்கள்னு நான் ஃபீல் பண்ண புக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு
ஒவ்வொரு சீசன்லேயும் தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் பே பண்ணுறது பயிற்சி பட்டறைகளுக்கு தான். புத்தக விளக்க வகுப்புகள்லாம் நீங்கள் கொஞ்சம் புக்ஸை படித்தா நல்லா இருக்குமேன்ற ஒரு தாட்காக கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்லாம் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன், சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் அதிலலாம் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் ஒன்னோட சிலபஸை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு எல்ஜே ஷோவில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.